வணக்கம். ரிஷபராசிக்கு உண்டான சனிப்பெயர்ச்சி பலன்களை இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோவிலே. முன்னதாக அர்த்தமுள்ள நம்பிக்கைகள் என்ற இந்த சேனலுக்கு வருகை தந்ததற்கு உங்களுக்கு நன்றி. ஜோதிட சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், ஆன்மீகம் இது சம்பந்தமாக கட்டாயம் உங்களுக்கெல்லாம் பயன் தரக்கூடிய நல்ல தகவல்களை இந்த சேனலிலே தொடர்ந்து வீடியோக்களாக நாம் கொடுக்க இருக்கிறோம், ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம். அந்த தகவல்களை தெரிந்து பயன்பெற இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதே போல் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோக்களிலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயப்பாடுகள் உங்களுடைய கருத்துக்களாக கமெண்ட் செக்ஷனிலே வரும்போது அதையும் கவனித்து, தனிப்பட்ட ஐயப்பாடுகளாக இருக்கும்போது அதற்குண்டான பதிலை உங்களுக்கு அதிலே தரக்கூடியது, அதுபோல் பொதுவாக உங்களுக்கு ஏற்பட்ட ஐயப்பாடு எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும், எல்லோருக்கும் வரக்கூடிய சந்தேகம் என்றால் அதற்கும் ஒரு வீடியோவாக தர இருக்கிறோம். அதனால் வீடியோக்களை பார்த்து கமெண்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் பார்க்கக்கூடிய காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால், பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் வீடியோக்களை ஷேர் செய்யுங்கள். இப்போது நாம் ரிஷபராசிக்குண்டான சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்க தொடங்கலாம். இதுநாள் வரை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலே இருந்த சனி பகவான் இப்போது ஒன்பதாம் இடத்திற்கு, தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பெயர்ச்சி பலன்களை நாம் சொல்வதற்கு முன்னதாகவே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிந்திருக்கும். அதாவது உங்களுடைய கஷ்டம் முடிவுக்கு வந்துவிட்டது, உங்களுடைய பிரச்சனை அனைத்தும் தீரப்போகிறது, உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை அனைத்தும் விலகப் போகிறது, உங்களுக்கு ஏற்பட்ட நோய் நொடி முடிவுக்கு வந்து நீங்கள் ஆரோக்கியசாலியாக மாறப்போகிறீர்கள், உங்களுடைய பணமுடை பண தட்டுப்பாட்டிலிருந்து நீங்கள் விடுபட்டு நல்ல பொருளாதார மேம்பாட்டை அடையப் போகிறீர்கள், குடும்ப உறவுகளிலே ஏற்பட்ட சிக்கல் பிரச்சனை சண்டை தகராறு இதுவெல்லாம் முடிவுக்கு வந்து குடும்பத்திலே ஒற்றுமை உண்டாகப் போகிறது, உத்தியோகம் சுயதொழில் வியாபாரத்திலே உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை அனைத்தும் சரியாகி நீங்கள் மேன்மையடையப் போகிறீர்கள். எந்த அளவிற்கு நீங்கள் தாழ்மையான நிலைக்கு சென்றிருந்தாலும் அது எல்லாம் முடிவுக்கு வந்து மிகப்பெரிய உயரத்திற்கு நீங்கள் போகப் போகிறீர்கள். நிராகரிக்கப்பட்ட நீங்கள் அங்கீகரிக்கப்படப் போகிறீர்கள். இப்படிப்பட்ட இன்னமும் கூட நிறைய நற்பலன்கள் நடக்கப் போகிறது என்பது உங்களுக்கே தெரியும். இப்போது நாங்கள் ஜோதிடர்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி இது? ஏனென்றால் அஷ்டம சனி முடிவுக்கு வந்துவிட்டது என்பது உங்களுக்கு தெரிகிறது. அஷ்டம சனி என்று சொன்னால் நாம் மேலே பார்த்ததை விட இன்னும் மிக அதிகமான கஷ்டங்களை தரக்கூடிய ஒரு காலம், அதை நீங்கள் கடந்து விட்டீர்கள். எப்போது இது முடிவுக்கு வரப்போகிறது என்பதை தெரிந்து ஒவ்வொரு நாளையும் நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள். அதனால் இந்த சனிப்பயிற்சி நற்பலனை தரப்போகிறது என்பது உங்களுக்கே தெரியும். சரி, எம்மாதிரியான பலனை தரும், அதை முழுமையாக பெறுவது எப்படி? மேலும் ஒன்பதாம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார். சனி பகவான் இந்த இடங்களுக்கு வரும்போது மிகச்சிறந்த பலனை தருவார் என்று சொல்லப்படக்கூடிய இடங்களிலே முதன்மையாக அது இல்லை. அதனால் ஒரு சில பின்னடைவு தீங்கு ஏற்படக்கூடிய அம்சம் இருந்தாலும் கூட அதை தடுப்பது, தவிர்ப்பது அல்லது அதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வது, கெடுபலனை குறைத்து கொள்வது எப்படி, இது போன்ற தகவல்களை இப்போது நாம் சொல்லவிருக்கிறோம். அதனால் நீங்கள் இந்த வீடியோவிலே வரக்கூடிய தகவல்களை முழுமையாக பார்த்து பயனடைய வேண்டும். சரி, இப்போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு சனி பகவான் வந்திருக்கிறார் அல்லவா. அந்த ஒன்பதாம் இடத்திற்கு வரும்போது அவர் ஒரு இயற்கை அசுபகிரகமாக இருக்கிறார். பொதுவாக திரிகோண ஸ்தானங்களிலே இயற்கை சுபகிரகங்கள் வருவது நல்லது, நற்பலனை தரும். அதுபோல கேந்திரங்களுக்கு, மறைவிடங்களுக்கு அசுபகிரகங்கள் வரும்போது நற்பலனை தரும். ஆனால் ஒன்பதாம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார், இருந்தபோதும் உங்களுக்கு நற்பலனை தருவார். அதே போல் இதற்கு முன்னதாக இருந்த அஷ்டம சனியும் கூட பிற ராசிகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய தீங்கை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்காது. ஏனென்றால் அவர் உங்களுடைய ராசிக்கு மிகச்சிறந்த ஒரு யோகர், ஒரு சுபர், தர்ம கர்ம ஸ்தானங்களுக்கு அதிபதி. உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கும் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கும் அதிபதி. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்திலே நிறைய யோகங்கள் இருக்கிறது. அதிலே மிகச்சிறந்த யோகமாக, தலையாய யோகமாக சொல்லப்படக்கூடிய யோகங்களிலே ஒன்று தர்ம கர்மாதிபத்திய யோகம்.
இந்த யோகம் என்ன எப்படி என்று பார்க்கும்போது, ஒருவருடைய சுய ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து 9 மற்றும் 10 இடத்த அதிபதிகள் சேர்ந்து இருப்பது, பார்த்து கொள்வது, பரிவர்த்தனை செய்து கொள்வது, குறைந்தபட்சம் சார பரிவர்த்தனை, இப்படி ஏதாவது ஒன்று ஏற்பட்டால் கூட தர்ம கர்மாதிபத்திய யோகத்தை பெற்ற ஜாதகம். இதிலே ரிஷபராசி உங்களுடைய ராசிக்கு மட்டுமே இந்த தர்ம கர்மஸ்தான அதிபதிகள் அடுத்தடுத்த வீடுகளாக அந்த வீட்டிற்கு ஒரே கிரகமாக வருகிறது. 9, 10 இடம் என்று சொல்லும்போது மற்றைய ராசிகளுக்கு அது வெவ்வேறு கிரகங்களுடைய வீடாக இருக்கும். 9 இடத்திற்கு அதிபதி ஒரு கிரகம், 10 இடத்திற்கு அதிபதி ஒரு கிரகம். ஆனால் ரிஷபராசிக்கு 2 வீட்டிற்கும் ஒரே கிரகமே அதிபதி, அவர் சனி. அதனால் அவர் அஷ்டம சனி நடத்தினாலும் உங்களுக்கு மிகப்பெரிய தீங்கு கிடையாது, தீங்கு நடப்பதாயிருந்தால் குறைவாக நடக்கும். அதே போல் இப்போது 9 இடத்திற்கு வரும்போதும் கூட நீங்கள் பலனை எதிர்பார்க்கலாம். மற்றொரு காரணம், சனி பகவான் இந்த இடங்களுக்கு வரும்போது மிகச்சிறந்த பலனை தருவார் என்று சொல்லப்படக்கூடிய இடங்கள் 3, 6, 11. அதுபோல் இந்த இடங்களிலே மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க வேண்டியது இருக்கும், மந்தமாக இருக்கும், பிரச்சனை ஏற்படக்கூடிய, கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் என்று சொல்லப்படக்கூடியது அஷ்டம சனி, கண்டக சனி, 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த இடங்களிலே வரும்போது. அதனால் இந்த 9 இடம் என்று சொல்லும்போது இது மிகச்சிறந்த உத்தம பலனை தரக்கூடிய ஸ்தானம். எப்படி இல்லையோ அதுபோல மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானமும் கிடையாது. அதனாலும் உங்களுக்கு நற்பலன் உண்டாகும். சரி, இப்போது அந்த சனி பகவான் 9 இடத்திற்கு வருவது, உங்களுடைய ராசிக்கு அவர் யார், கடந்த காலத்திலே அவர் இருந்த நிலை என்ன, இப்போது வரக்கூடிய நிலை என்ன என்பது போன்ற பொதுவான விஷயங்களை தெரிந்து கொண்டோம். எம்மாதிரியான பலனை தருவார்? பாக்யஸ்தான அதிபதி ஆட்சி பெறுகிறார். அதனால் உங்களுக்கு உங்களுடைய வயதுக்கு ஏற்றவாறு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் தடைப்பட்டிருந்தால் தடை விலகி அந்த காரியம் கைகூடும். அதாவது மன வயதிலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு வரன் கிடைக்கவில்லை, திருமண தடை இருந்தது, திருமணம் அமையவில்லை என்று சொன்னால் திருமணம் நடக்கும். கலத்திரஸ்தானம் சம்பந்தமாக, குடும்பஸ்தானம் சம்பந்தமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த இடத்திலே எப்படி சொல்லப்படுகிறது என்றால் பாக்யம் என்ற அடிப்படையிலே சொல்லப்படுகிறது. திருமணமானவரே பாக்யசாலி என்று சொல்லலாமே, அதிலும் இந்த காலத்திலே தாராளமாக சொல்லலாம். ஏனென்றால் வரன் அமைவது அவ்வளவு ஒரு குதிரை கொம்பாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு பாக்யசாலியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பிற்கு திருமணம் அந்த பாக்யம் என்று சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருப்பதனால் அமையும். சரி, திருமணமானவருக்கு திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் என்று சொல்கிறார்கள். இந்த உலகத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய உறவுகள் திருமணம் தாண்டி வேறு எந்த ஒரு உறவாக இருந்தாலும் கொஞ்சம் சரியில்லாத போது நாம் அனுசரித்து கொண்டு போகலாம். ஏனென்றால் அவர்களோடு சேர்ந்தே நாம் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டியது இல்லை. குறைந்தபட்சம் நமக்கும் அவர்களுக்கும் சகோதரராக இருந்தாலும் கூட வெவ்வேறு அறைகளாவது வீட்டிலே இருக்கும். ஆனால் கணவன் மனைவி என்று சொல்லும்போது ஒரே வீட்டிலே ஒரே அறையிலே இருந்தாக வேண்டும், சேர்ந்துதான் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு ஒருமித்த கருத்து இல்லை, அந்யோன்யம் இல்லை, பிரச்சனை இருக்கிறது என்றால் அதுவெல்லாம் சரியாகும். எப்படிப்பட்ட ஒரு கருத்து வேற்றுமை கொண்டவர்களாக, வெவ்வேறு சிந்தனை கொண்டவர்களாக இருந்தாலும் கூட இப்போது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீர்கள், விட்டு கொடுத்து போவீர்கள். பிரிந்து போக வேண்டும் என்ற நிலையிலே இருந்தவர்கள் கூட அந்த முடிவை மறுபரிசீலனை செய்து மாற்றிக்கொள்வீர்கள். இப்படியாக மனம் ஆகாதவர்களுக்கு வரன் கிடைத்து திருமணம் ஆவது, திருமணமானவர் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி கிடைக்க பெற்று ஒற்றுமையாக இருப்பது. அடுத்ததாக புத்திரப்பெயர். குரு பகவான் தானே புத்திரகாரகன், சனியுடைய பயிற்சியிலும் கூட புத்திரப்பெயர் கிடைப்பதற்கு வழி இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ஒன்று, சனி பகவான் என்று சொல்லக்கூடியவர், குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர்கள் வெவ்வேறு காரகத்துவம் பெற்றவர்கள். குரு புத்திரகாரகன், சனி ஆயுட்காரகன். ஆனால் சனி பகவான் லக்னத்திற்கு 5 அதிபதியாக ஒரு ஜாதகருக்கு வருகிறார் என்று சொன்னால், அதாவது ஒருவர் கன்னி லக்னமாக இருந்தாலோ துலா லக்னமாக இருந்தாலோ சனி பகவான் 5 இடத்திற்கு அதிபதியாக வருவார். அப்போது அவர்தானே புத்திரப்பேற்றிற்கு உண்டான முக்கிய பொறுப்பை ஏற்கிறார். அதே போல
ஒன்பதாம் இடமும் கூட புத்திரஸ்தானம் சம்பந்தமாக இருக்கிறது அல்லவா? அதிலும் குறிப்பாக பெண்மணிகளுக்கு. அப்படிப்பட்ட ஒன்பதாம் இடத்திற்குத்தானே இப்போது சனி பகவான் வருகிறார், வந்து பலனை தரப்போகிறார். அதனால் புத்திர பேறு தடை தாமதம் ஏற்பட்டிருந்தால் அதுவும் கூட இப்போது தடை விலகி புத்திர பேறு கிடைக்கக்கூடிய யோகமானது இந்த சனிப்பயிற்சியிலே கிடைக்கக்கூடிய பலனாக அமைகிறது. அடுத்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லும்போது மிக முக்கியமாக தர்மம், தர்மஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் தர்மம் செய்வதற்கு விருப்பப்படுவீர்கள். நாம் முதலிலே நன்றாக இருந்தால்தானே பிறருக்கு செய்வது. தனக்கு மிஞ்சிதானே தானமும் தர்மமும் என்று சொல்லப்பட்டது என்ற ஒரு நிலையிலே நீங்கள் இது நாள் வரை இருந்திருக்கலாம். இப்போது நீங்கள் தர்மஸ்தானத்திலே சனி பகவான் வந்து பலனை தரக்கூடிய ஒரு காலத்திலே இருக்கிறீர்கள். தர்மம் செய்ய வேண்டும். இதை அப்படியே நாம் சிந்தித்து பார்க்கும்போது பிறருக்கு தர்மம் செய்யக்கூடிய நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நன்றாக இருக்கப் போகிறீர்கள், நற்பலனை பெறப்போகிறீர்கள். அதனால் தர்மத்தை செய்யப்போகிறீர்கள். தர்மம் என்பது பிறருக்கு இல்லாதவருக்கு எளியோருக்கு நாம் உதவுவது, ஏதோ ஒன்றை அவர்களுக்கு கொடுப்பது. இதை தாண்டி நம்முடைய சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடிப்பது, நம்முடைய வீட்டு பழக்க வழக்கங்களை நாம் நம்பிக்கையோடு தெரிந்து கொண்டு அதை பின்பற்றுவது, நோன்பு விரதங்களை கொண்டாடுவது, குலதெய்வ வழிபாடு செய்வது, முன்னோர் வழிபாடு செய்வது, இப்படிப்பட்டதும் கூட தர்மம் தான். எப்படி? நமது மதம் இந்து மதம் என்று சொல்கிறோம், ஆனால் அது சனாதன தர்மம். இந்த தர்மத்தை நீ கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்படக்கூடியது. அதனால் தர்மம் செய்வது, தர்மத்தை கடைபிடிப்பது என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை முறை, நம்முடைய சனாதன தர்மம் நமக்கு சொன்ன விஷயங்கள், இதை கடைபிடிப்பது, பின்பற்றுவது, இது உங்களுக்கு சாத்தியமாகும். அடுத்ததாக ஒன்பதாம் இடம் என்று சொல்லும்போது உயர்கல்வி. உயர்கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் அகலும். இந்த துறையை எடுத்து படிக்க வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர்கள் அந்த துறை படிப்பதற்குண்டான வாய்ப்பை பெறுவீர்கள். அந்த உயர்கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு பட்டயங்கள் கிடைப்பது, அதன் மூலமாக கௌரவ பதவிகள் கிடைப்பது, இதுவெல்லாம் சாத்தியம். மேலும் வெளிநாடு சென்று உயர்கல்வி படிக்க வேண்டும், இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த பலனானது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சனிப்பயிற்சி காலத்திலே மிக முக்கியமாக எல்லோருக்கும் குருவாக இருக்கக்கூடியவர் தாய்க்கு பிறகு தந்தை. தாய் ஒரு குழந்தைக்கு பேச கற்றுத்தருகிறாள் என்று சொல்லும்போது தந்தை அந்த குழந்தைக்கு பேசும் விதத்தை கற்றுத்தருகிறார். தாய் ஒரு குழந்தைக்கு நடக்க கற்றுத்தருகிறாள் என்று சொன்னால் தந்தை ஒரு குழந்தைக்குண்டான நடத்தையை கற்றுத்தருகிறார். அப்படிப்பட்ட தந்தை முக்கியமானவர், முதல் குரு. அந்த தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தால், மன வருத்தங்கள் இருந்தால், அதுவெல்லாம் கட்டாயம் இப்போது சரியாகும். நீங்கள் உங்களுடைய தந்தையுடைய அருமையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம். ஏற்கனவே அஷ்டம சனியிலே நிறைய பேர் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள். அதிலே இதுவும் ஒன்று. உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு கருத்தொற்றுமை உண்டாகும். நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் தந்தை மீது அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள், அவர் சொல்படி கேட்டு நடப்பீர்கள், அவருடைய அறிவுரையை பெறுவீர்கள், அவருடைய ஆசையானது நேரடியாக இறைவன் தரக்கூடிய வரமாக உங்களுக்கு இருக்கும். பொதுவாகவே சனி பகவான் என்று சொல்லும்போது அவர் சூரியன் என்று சொல்லக்கூடிய பித்திரு காரகன் இவருக்கு பகை கிரகம். அதனால் இந்த சூரியன் சனி சேர்ந்திருந்தால், பார்த்து கொண்டால், பரிவர்த்தனை செய்தால் அந்த ஜாதகருக்கும் தந்தைக்கும் உறவு சரியாக இருக்காது என்பது ஒரு கருத்து. அப்படிப்பட்ட பிரச்சனை அனைத்தும் இப்போது சரியாகும். உங்களால் தந்தைக்கு நன்மை, நீங்கள் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சிறப்புறச் செய்வது, தந்தையிடத்திலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடப்பது, இதுவெல்லாம் சாத்தியம். தந்தை வழியிலே வரக்கூடிய முன்னோர் சொத்து கைவந்து சேரக்கூடிய யோகமும் இருக்கிறது. அடுத்ததாக ஒன்பதாம் இடம் என்று சொல்லும்போது பிரயாணங்கள், நீண்ட தூர பிரயாணங்களை குறிக்கும். இந்த சனிப்பயிற்சி காலத்திலே நீங்கள் இதுபோல் நிறைய பிரயாணங்களை செய்து உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உத்தியோக ரீதியாக பிரயாணங்கள் செய்வது உங்களுக்கு பலன் தரும், கை கொடுக்கும். சுயதொழில் வியாபார நிமித்தமாக பிரயாணங்கள் செய்து ஒப்பந்தங்களை பெற்று வருவீர்கள், நற்பலன் உண்டாகும். ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய அம்சமும் கூட இருக்கிறது. ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சனி பகவான் வந்து ஆட்சி பெறுவது, அதனால் இது போன்ற தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய அம்சமும் கூட இருக்கிறது.
ஆன்மீக ஈடுபாடும் கூட கொஞ்சம் அதிகமாகும். ஏற்கனவே இருக்கும், இப்போது இன்னமும் கொஞ்சம் அது அதிகமாகும். அதில் நம்பிக்கை வரும். வழிபாடு சம்பந்தமான நெறிமுறைகள் வழிமுறைகள் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு குரு கிடைத்தால் நான் வாழ்க்கையிலே இந்த துறையிலே மிகப்பெரிய உன்னத நிலைக்கு போவேன் என்று நிறைய பேர் இருப்பார்கள், விளையாட்டுத்துறையோ கலைத்துறையோ. அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போது குரு கிடைப்பார். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுத்தருவதற்குண்டான குருவை நீங்கள் இப்போது தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். அதனால் குருவுடைய அருளானது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இப்படி 9 இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் இவ்வளவு நற்பலன்களை உங்களுக்கு தரப்போகிறார். ராசிநாதனுக்கு நட்பு கிரகம், ஒரு திரிகோணத்திற்கும் கேந்திரத்திற்கும் உண்டான கிரகம் என்று சொல்லக்கூடிய அம்சத்திலே அவர் இவ்வளவு பலன்களை தருகிறார். அதுவும் 9 இடத்திற்கு வந்து ஆட்சி பெறுகிறார். அதனால் உங்களுக்கு இவ்வளவு நற்பலன்கள் நடக்கப் போகிறது. இதை தாண்டி இன்னமும் கூட இருக்கிறது. உங்களுடைய சுயஜாதகப்படி தசாபுக்தி நன்றாக இருந்தால் மேற்சொன்ன பலன்களை நீங்கள் நன்றாக பெற முடியும். தசாபுக்தி சாதகமாக இல்லாத போது இந்த பலன்களை கொஞ்சம் போராடி அடைய முடியும். ஆக மொத்தம் இந்த பலன் கிடைக்கும். கூடுதலாக குறைவாக எளிதாக கிடைக்கிறதா போராடி அடைகிறீர்களா என்பது உங்களுடைய தசாபுக்தி சுய ஜாதக வலுவை பொறுத்தது. சரி, சனி பகவான் 9 இடத்திற்கு வருகிறார். நற்பலன்களை பார்த்து விட்டோம். கெடுபலன் ஏதாவது உண்டா அதையும் பார்க்க வேண்டும். ஏற்கனவே அஷ்டமசன் இப்போதுதான் முடிந்திருக்கிறது, நிம்மதி பெருமூச்சை விடுகிறோம், கெடுபலன் என்று ஆரம்பிக்கிறீர்களா என்று நினைக்க தோன்றும். ஒரு சிலருக்கு போகிறோம், இதோடு முடித்து கொள்ளலாம், இனி பார்க்க வேண்டாம் என்ற ஒரு எண்ணம் கூட வரும். ஜோதிடம் என்று சொல்லக்கூடியது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அறிவுறுத்த வேண்டியது. தனி மனிதருக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதலை இப்போது நிறைய பேர் அறிந்திருக்கிறோம். அனுபவ ரீதியாக பொதுவிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சொல்வதற்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் தேவை, கல்வி தேவை, முதிர்ச்சி தேவை, குரு அருள் தேவை. அதனால் தனி மனிதர்களுக்கு உண்டான எதிர்கால பலன்களை கொஞ்சம் நம்பிக்கையோடு செல்வோம். அப்படி பார்க்கும்போது சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தின் பலனை இவ்வளவு நேரம் பார்த்தோம். அவர் பார்க்கக்கூடிய வீடுகள் இருக்கிறதல்லவா. சனி பகவான் இப்போது மகர ராசியில் இருக்கிறார். 3 பார்வையாக மீன ராசியை பார்க்கிறார். அது உங்களுடைய ராசிக்கு 11 இடம். 11 இடம் என்று சொல்லும்போது இப்போது உங்களுக்கு தீய சகவாசம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உன்னுடைய நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் என்று கூறுவார்கள். அதுபோல் உன்னுடைய குரு யார் என்று சொன்னால் உங்களை பற்றி சொல்லலாம். உங்களுடைய பெற்றோர் யார் என்று கேட்டால் உங்களை பற்றி சொல்லலாம். அதுபோல் நிறைய இருக்கிறது. அப்படிப்பட்ட நண்பர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். இல்லாத போது நாம் தனித்திருந்தால் கூட பரவாயில்லை. அதனால் புதிதாக பழகக்கூடியவர்களிடத்திலே கொஞ்சம் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டாலும் கூட பழக்கத்தை குறைத்து கொள்வது தவிர்ப்பது நல்லது. ஏற்கனவே இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட திடீரென்று மாறுகிறார்கள். முன்பு இருந்ததைப் போல இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் விலக வேண்டும். அதுபோல் மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுவது போல தோன்றினாலே நீங்கள் கொஞ்சம் சுதாரித்து இருக்க வேண்டியது அவசியம், கவனமாக இருக்க வேண்டும். மூத்த சகோதரர் நம்முடைய பெற்றோரை போன்றவர். அதனால் அவர்களிடத்திலே நாம் சண்டை சத்துரு வைத்து கொள்ளக்கூடாது. அவர்களிடத்திலே நாம் அவச்சொல்லை பெறக்கூடாது. அவர்கள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமே தவிர சபிக்கக்கூடாது. அதனால் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் லாபம் பொருளீட்ட வேண்டியது கட்டாயம், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அத்தியாவசியமான விஷயம். ஆனால் பொருள் வரக்கூடிய வழி தவறென்று தெரிந்தால் கட்டாயம் அப்படிப்பட்ட பொருள் வேண்டாம், இருக்கக்கூடிய நிலையிலே கூட இருக்கிறேன் என்பதாக நீங்கள் இருக்க வேண்டும். இப்படி 11 இடம் லாபஸ்தானமாகவும் மூத்த சகோதர ஸ்தானமாகவும் இருக்கிறது. அதுபோல் குறிப்பாக ஆண்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையோடு பல ஆண்டு காலம் வாழ்ந்து வரக்கூடிய ஒருவர் திடீரென்று இன்னொரு துணையை தேடக்கூடிய ஒரு நிலைக்கு போவார். இதை நாம் நடைமுறையிலே அனுபவத்திலே உலகியல் விஷயங்களிலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அம்சம் ஏற்படக்கூடாது, ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 11 இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். மேலும் அந்த வீட்டு அதிபதி குரு பகவான் இப்போது சனி பெயர்ச்சியினுடைய ஆரம்ப காலத்திலே அந்த சனியுடைய வீட்டிலேயே அவரோடே சேர்ந்து இருக்கிறார், நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் இந்த 11 இடத்திலே உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம். அதனால் இந்த விஷயத்திலே கட்டாயம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து சனி பகவான் கடகராசியை பார்க்கிறார். அது 3 இடம். ஏற்கனவே மூத்த சகோதர ஸ்தானத்தை பார்த்து விட்டோம். இப்போது இளைய சகோதர ஸ்தானம். நீங்கள் எப்படி மூத்த சகோதரத்திலே ஆசி பெற வேண்டுமோ, அவர்கள் உங்களை சபிக்கக்கூடாதோ, அவர்களை பெற்றோரை போல நீங்கள் பார்க்க வேண்டுமோ, அதுபோல் இளைய சகோதர சகோதரிகள் இவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும்.
மூத்த சகோதரர் பெற்றோரை போல நினைத்தால் இளைய சகோதர வர்க்கத்தை குழந்தைகளைப் போல பார்க்க வேண்டும். இந்த விஷயத்தை கடைபிடிப்பது நல்லது. இவர்களோடு உங்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது, அது உங்கள் கையில் இருக்கிறது. அடுத்த அக்கம் பக்கத்திலே வசிக்கக்கூடியவர்கள், உடன் பணியாற்றக்கூடியவர்கள், உடன் பழகக்கூடியவர்கள், நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய முயற்சிக்கு துணையாக வரக்கூடியவர்கள், இவர்களிடத்திலே அனுசரித்து புரிந்து போக வேண்டும். நாலு பேர் இருந்தால் ஒருவர் நம்மை கொண்டாடுவார், ஒருவர் நம்மை தூற்றுவார், ஒருவர் நம்மிடத்திலே பட்டும் படாமலும் இருப்பார், ஒருவர் நாம் தான் முக்கியம் என்று இருப்பார். எல்லோரும் ஒன்று போல இருக்க முடியாது. நாம் நல்லவரோ அல்லது கெட்டவரோ ஒரு நிலையில் தான் இருப்போம். ஆனால் நம்மை பார்க்கக்கூடியவர்கள், நாம் பழகக்கூடியவர்கள் எல்லோரும் நம்மை ஒரு மாதிரி நினைக்க மாட்டார்கள். அவர்கள் ஒன்று போலவே இருக்க மாட்டார்கள். அதனால் பிறருக்கு ஏற்றவாறு நீங்கள் போக வேண்டும். நீங்கள் எந்த ஒரு முயற்சியை செய்வதாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய வேண்டும். அதாவது எதையுமே பிளான் பண்ணி செய்யணும். அந்த விஷயத்தை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படி திட்டமிட்டு செய்தால் கட்டாயம் வெற்றி உங்களுக்கு உறுதி. திட்டமிடாமல் அவசரப்பட்டு அதையும் செய்யக்கூடாது. உங்களுடைய துணிவை, தைரியத்தை நல்லதற்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இப்படி மூன்றாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். இந்த விஷயங்களிலே நீங்கள் சரியாக இருந்தால் நற்பலன் உண்டாகும். அடுத்து சனி பகவான் துலா ராசியை பார்க்கிறார். பத்தாம் பார்வையாக அது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமாக வருகிறது. ஆறாம் இடம் என்று சொல்லும்போது ருணரோக சத்துரஸ்தானம், நோய்க்கு இடம் தரக்கூடாது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? மிக முக்கியமாக உணவு விஷயத்திலே சரியாக இருக்க வேண்டும். உணவு கட்டுப்பாடு, உணவே மருந்து, மருந்தே உணவு, இப்படிப்பட்ட ஒரு விஷயம். அதாவது உணவே மருந்தாக இருக்க வேண்டும். இப்போது மருந்து தான் உணவாக இருக்கிறது நிறைய பேருக்கு. அந்த உணவு கட்டுப்பாடு இருக்கிறது. நீங்கள் ஒரே ஒரு இட்லி சாப்பிட வேண்டும், இரண்டே இரண்டு சப்பாத்தி சாப்பிட வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் மாத்திரை ஆறு மாத்திரை எட்டு மாத்திரை சாப்பிடுவார்கள். அந்த உணவு சாப்பிடக்கூடிய உணவின் எண்ணிக்கையை விட மாத்திரையின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அப்படி போகக்கூடாது. உணவு கட்டுப்பாடு முக்கியம். வெளி உணவுகளை இயன்ற மட்டும் தவிர்க்கலாம். வேறு வழி இல்லாத போது எளிய உணவாக எடுத்துக்கொள்ளலாம், தரமான உணவாக எடுத்துக்கொள்ளலாம், குறைவாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக தூக்கம். இரவு நேரம்தான் தூக்கத்திற்கு உகந்தது. அதுவும் இரவின் ஆரம்ப பொழுது, முன்ஜாமத்திலே தூங்க வேண்டும். நடு இரவு, நள்ளிரவு தாண்டி விழித்திருக்கக்கூடாது. அதுபோல் அதிகாலையில் எழுந்து கொள்ள வேண்டும் அல்லது விடியற்காலையிலாவது எழ வேண்டும். அதாவது ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், ஒழுக்கத்தை கைவிடக்கூடாது. மேலும் அதிக கடனை வாங்கக்கூடாது. இப்போது ஒன்பதாம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். அஷ்டம சனி முடிந்துவிட்டது. உங்களை நம்பி கடன் தருவதற்கு பிறர் தயாராக இருப்பார்கள். தானாக முன் வந்து கடன் வாங்கி கொள்ளுங்கள் என்று கேட்பார்கள், அல்லது மெசேஜ் அனுப்புவார்கள், கால் செய்வார்கள், மெயில் போடுவார்கள். அதனால் நீங்கள் அந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். சக்திக்கு மீறி கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கி வீடு கட்டலாம், கடன் வாங்க வேண்டும் என்றால். ஆனால் கடன் வாங்கி அதை தொழிலிலே போடக்கூடாது, அல்லது கடன் வாங்கி நீங்கள் வர்த்தக விஷயங்களிலே முதலீடு செய்யக்கூடாது. அதனால் முடிந்த மட்டும் கடன் விஷயத்திலே கவனமாக இருங்கள். யாரையும் எதிரிகளாக மாற்றிக்கொள்ளக்கூடாது. இப்படி சனி பகவான் துளாராசியை பார்க்கிறார். இந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். இப்படி இந்த வீடுகளை பார்க்கிறார். தீயபலன் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் உடனே நீங்கள் கொஞ்சம் மனத்தளர்ச்சி ஆகிவிடக்கூடாது. அஷ்டமசனி முடிந்துவிட்டது, நற்பலன் என்று சொன்னார்களே, இதிலெல்லாம் இருக்கிறதா என்று. இது ஒரு அறிவுறுத்தல் மட்டுமே. சனி பகவான் முழுக்க முழுக்க உங்களுக்கு, உங்களுடைய ராசிக்கு நல்லவர், நன்மை செய்யக்கூடியவர், நட்பு கிரகம், பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார், நற்பலனை தருவார். இந்த சனி பயிற்சி சம்பந்தமாக தரக்கூடிய பலன் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் பார்த்தோம். இதுபோல் பரிகாரம் இருக்கிறது, அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு இருக்கிறது, நோன்பு விரதம் கடைபிடிக்க வேண்டியது இருக்கிறது, செல்ல வேண்டிய ஆலயம் இருக்கிறது. இதை உங்களுடைய ராசிக்கு இது என்று சொன்னால் ஒருவேளை போக முடியாதவர்கள் வருத்தப்படுவார்கள். போனால்தான் பலன் கிடைக்குமா, இது கூட போக முடியாத நிலைக்கு நான் ஆளாகிவிட்டேனே என்றெல்லாம் நினைப்பார்கள். அதனால் பொதுவாக 12 ராசிக்கும் சேர்த்து பரிகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு வீடியோவை தருகிறோம். அதை பார்த்து அதிலே சொல்லப்பட்ட அனைத்தும் கிடையாது, அதிலே சொல்லப்பட்ட ஏதாவது ஒன்றையோ இரண்டையோ, எது உங்களால் முடியுமோ அதை நீங்கள் செய்தால் போதுமானது. சனிப்பயிற்சிக்குண்டான பரிகாரமாக, அதிர்ஷ்ட வழிபாடாக அது உங்களுக்கு அமையும். இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நற்பலனையே தரட்டும். இந்த வீடியோவிலே ரிஷபராசிக்குண்டான சனிப்பயிற்சி பலனை பார்த்தோம். இன்னும் அடுத்து வரக்கூடிய அனைத்து ராசிகளுக்கும் அடுத்து ஒவ்வொரு வீடியோவாக போடப்போகிறோம். அதுபோல் பரிகாரத்திற்கு ஒரு வீடியோ தரப்போகிறோம். இதை தாண்டி வாஸ்து ஆன்மீகம் என்று நிறைய நல்ல விஷயங்களை தொடர்ந்து இந்த சேனலிலே வீடியோக்களாக கொடுப்போம். அதனால் சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.
இப்போது சொன்ன இந்த பலன் உங்களுக்கு பிடித்திருந்தால், பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைத்தால், உங்களுடைய உறவினர் நண்பர் யாராவது ரிஷபராசியாக இருந்தால் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.